உலகமே மிரல வச்ச 5 சைக்ளோன்ஸ். இந்த சைக்ளோன்ஸால் விலங்குகள், மனிதர்கள், அது மட்டும் இல்லாமல் வீடுகள், பல தீவுகளும் கிராமங்களும் அழிஞ்சு போயிருக்கு. 5th கேட் பெக்கர்கஞ்ச் சூறாவளி, இது எப்போ உருவாச்சுன்னா 29 அக்டோபர் 1876 அன்றைக்கி உருவாகி நவம்பர் 1 1876 கலைஞ்சிச்சு. இது ஒரு மிகவும் மோசமான சூறாவளி. இது இன்றைய பங்களாதேஷின் பரிசலில் உள்ள மெக்னா முகத்வாரத்துக்கு அருகில் கரையை தாக்குனுச்சு. இந்த சுனாமியில் சுமார் 200,000 மக்கள் செத்தாங்க. அதில் பாதி பேர் நீரில் மூழ்கியும் மிச்சவங்க பஞ்சத்தாலே இறந்துட்டாங்க. 4th கொரிங்கா சூறாவளி, இது நவம்பர் 25 1839 அன்று பிரிட்டிஷ் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் ஆந்திர பிரதேசத்தின் துறைமுக நகரமாக இருந்த கொரிங்கா துறைமுகத்தை தாக்கியது. இதுக்கு சிலர் இந்திய சூறாவளி என்றும் ஆந்திர பிரதேச சூறாவளி என்றும் குறிப்பிடுவர். இது சுமார் 300,000 மனிதர்களை கொன்றது. 1970 போலா சூறாவளிக்கு பிறகு உலகின் இரண்டாவது மோசமான சூறாவளி இது. இந்த புயலால் கப்பல், வீடு, விலங்குகள் எல்லாமே நீரில் மூழ்கின. இந்த புயலுக்கு பிறகு இந்த துறைமுக நகரத்தை யாருமே சீரமைக்கலை. புயலில் தப்பிச்ச சிலர் கடலிலிருந்து வெகு தொலைவில் தன்னை வீடு கட்டினர். ஹைபோங் சூறாவளி, இது 27 செப்டம்பர் 1881 அன்று உருவாகி அக்டோபர் 8 1881 அன்று கலைந்தது. இது ஒரு பேரழிவு சூறாவளி. அக்டோபர் 8 1889 அன்று ஹைபோங்கை தாக்கியது. இந்த சூறாவளியில் 23,000 மக்கள் இறந்துட்டாங்க. 2nd கிரேட் பெங்கால் சைக்ளோன், இது எப்போ உருவாகுச்சுன்னா 9 அக்டோபர் 1737 அன்று உருவாகி 13 அக்டோபர் 1737 அன்று கலைஞ்சிச்சு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கல்கட்டா சைக்ளோன். இது வட இந்தியா பெருங்கடலில் பதிவான முதல் சூப்பர் சைக்ளோன். இது இந்தியாவில் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்று. இது 11 அக்டோபர் 1737 அன்று கொல்கட்டா அருகே கடற்கரையை தாக்கியது. அது மட்டும் இல்லாமல் 300,000 மேற்பட்ட மக்களை கொண்டது. இந்த சூறாவளி கொல்கட்டா தென்மேற்கு கங்கை நதி டெல்டாவை தாக்கியது. பல கப்பல்களையும் இந்த நீருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் முழுகடிச்சிச்சு. இந்த சூறாவளியால் கணக்கில் இல்லாத கால்நடையும் காட்டு விலங்கும் நீரால் கொல்லப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டாக பார்க்கறது மூலியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது போலா சைக்ளோன், வரலாற்றிலேயே பதிவு செய்யப்படாத சைக்ளோனாகவும் இருக்குது. ஹியூமன் ஹிஸ்ட்ரியே ரொம்ப மோஸ்ட் டிசாஸ்டரான சைக்ளோன் இது. இது எப்போ உருவாச்சுன்னா 8 நவம்பர் 1970 அன்று உருவாகி 13 நவம்பர் 1970 அன்று கலைஞ்சிச்சு. இது 11 நவம்பர் 1970 அன்று கிழக்கு பாகிஸ்தானையும் மற்றும் இந்தியாவின் மேற்கு பகுதியையும் தாக்கி பேரழிவை உண்டாக்குச்சு. இந்த சூறாவளியில் 500,000 மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க. IDOS-1 வெதர் சேட்டலைட் நவம்பர் 1970 12 தேதி இதோட புகைப்படத்தை வெளியிட்டுச்சு. இந்த சைக்ளோன் பல கடல் தீவுகளையும் கிராமங்களையும் பயிர்களையும் அடியோடு அழிச்சிட்டு இந்த சைக்ளோனால் 86.4 பில்லியன் பொருள் சேதமாயிருக்கு. அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் தசுமுதி, நுப்பசிலா. அங்கே உள்ள 47% மக்கள் இந்த புயலால் கொல்லப்பட்டன.